ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸ்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன் நம்ம யூனிவர்ஸை பற்றி பார்க்கணும்னா, நம்ம வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த யூனிவர்ஸ். அதாவது இந்த உலகம், இந்த வேர்ல்டு, இந்த வேர்ல்டுங்கிறது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த யூனிவர்ஸ். அதாவது இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம் தான் இந்த உலகம் அப்படிங்கிற இந்த எர்த் பிளானட். அதனால் இதை பற்றி நம்ம சில அடிப்படை கருத்துக்களை மட்டும் இங்கே நம்ம பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தில் வந்து நாலு விதமான இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து லைட் சொல்லுவாங்க, மூணாவது வந்து ஸ்பேஸ், நாலாவது வந்து டைம்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜியில் வந்து பிளாக் எனர்ஜின்னு ஒன்று இருக்குங்க. இந்த பிளாக் எனர்ஜி தான் இந்த பிரபஞ்சத்தில் 71% வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பிளாக் எனர்ஜி தான் ஒரு இது ஒரு மிஸ்டீரியஸ், இது ஒரு புரியாத புதிர்னு கூட காஸ்மாலஜிஸ்ட் வந்து தங்களுடைய கருத்துக்களை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மேட்டரில் வந்து 31% வந்து இந்த உலகத்தில் ஆக்குப்பை ஆகிருக்கு. இந்த மேட்டரில் வந்து ஒயிட் மேட்டர்னு ஒன்று இருக்குது, பிளாக் மேட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த ஒயிட் மேட்டரில் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது வந்து என்னன்னு சொன்னால் ஆட்டம். இப்போ நான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் எல்லாமே மேட்டர்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருடைய உடல்லையும் இந்த ஆட்டம்ங்கிறது ஒரு சின்ன பார்ட்டிகள், டைனி பார்ட்டிகள் தான் ஆட்டம்னு சொல்லுவாங்க. அது எல்லாருடைய உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேட்டர் வந்து நம்ம சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது. இந்த மேட்டர் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து பற்றி ஒரு யாருக்கும் எதுவுமே ஒரு ஐடியா தெரியல. அது ஒரு புரியாத புதிராகவே தான் இருக்குது. அவங்க மொத்தத்தில் அந்த பிரபஞ்சமே வந்து ஒரு புரியாத புதிர் தாங்க. இது வரைக்கும் வந்து சரியாக வந்து யாராலும் கணிக்க முடியாத ஒன்று தான் அந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் பலவிதமான ஆராய்ச்சிகளும் கோட்பாடுகளும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. புது புது கோட்பாடுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பிளானட் சொல்கிறாங்களா, எர்த்துங்கிறது பிளானட். இந்த எர்த்து வந்து எங்கே இருக்குன்னு எந்த இதில் இருக்குன்னா கேலக்சின்னு ஒரு கேலக்சியில் இருக்குது. எந்த கேலக்சியில் இருக்குன்னா ஸ்பைரல் மில்க்வே கேலக்சியில் இருக்குது. இந்த ஸ்பைரல் மில்க்வே கேலக்சியில் சன் வந்து ஒரு ப்ராமினன்ட் ஸ்டார். இந்த ஸ்டாரை சுற்றி தான் நம்மளுடைய பிளானட்டும் மற்ற 7 விதமான ஆக்டிவ் பிளானட்ஸு சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சன் குடும்பத்தில் 8 ஆக்டிவ் பிளானட்ஸ் இருக்குது, 3 டுவார்ஃப் பிளானட்ஸ். இந்த மொத்தத்தில் 11 இந்த சூரியனை மையம் வச்சு சுற்றி வந்துட்டு தான் இருக்கும். அப்போ வேர்ல்டு WORLD, இந்த வேர்ல்டுன்னா நம்ம பூமி, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நம்ம மனிதர்கள், இந்த பூமியில் என்னென்ன நிகழ்ந்தோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வேர்ல்டு. ஆனால் யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சம்னா இந்த ஃபுல்லாக, அதாவது என்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த பிரபஞ்சத்தில் 2 டிரில்லியன் கேலக்சி இருக்குது. 2 டிரில்லியன் கேலக்சி, கேலக்சினா நட்சத்திர கூட்டம். அந்த நட்சத்திர கூட்டம் மட்டும் 2 டிரில்லியன் இருக்குது. அதில் ஒரு நட்சத்திர கூட்டம், ஒரு கேலக்சி தான் நம்ம சூரிய குடும்பம், மில்கிவே ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட பல ஆள் கேட்டிருக்காங்க, உலகம் பெருசா பிரபஞ்சம் பெருசான்னு. அந்த ஒரு இம்மிச்சூர்டான கொஸ்டின். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த உலகம் தான் என்னன்னு வித்தியாசம் தெரியல, இந்த பிரபஞ்சம் என்னான்னு தெரியல. நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில், யூனிவர்ஸில் வந்து ஒரு பகுதி, வேர்ல்டு ஒரு பகுதி. வேர்ல்டுனா என்ன? எர்த் பிளானட். பிரபஞ்சம்னா என்ன? எல்லாம் சேர்ந்தது. இந்த 2 டிரில்லியன் கேலக்சி, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸு எல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். ஆரிஜின் ஆஃப் ஜீன்ஸ் அப்படியே ஒரு புக்கில் வந்து உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிற பற்றி ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டது. கடவுள் உருவாக்கிட்டு 7 நாளுக்குள்ள மற்ற விதமான பொருட்களை வந்து உருவாக்குனாரு. சன்னு, மூணு, மற்ற பிளாக் ஹோல் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. பிளாக் ஹோல்னு சொல்ல முடியாது, மற்ற இதெல்லாம் உருவானது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் வச்சுருக்காங்க. ஆனால் கான்டெம்பரரி காஸ்மாலஜிஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரபஞ்சமானது ஒரு டைனி, ஒரு சின்ன ஹார்டு, மிக கடுமையான டென்ஸு, அடர்த்தி உள்ள ஒரு சின்ன பொருள் இருந்தால் உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேன்ஷன் ஆகி கூலாகி இப்போ இருக்கிற யூனிவர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பிக்பேங் தியரி, இது பேர் தான் பிக்பேங் தியரின்னு சொல்லுவாங்க. பிக்பேங் தியரி பேஸ் பண்ணி அவங்க அந்த கோட்பாடுகளை வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. அதாவது இந்த யூனிவர்ஸில் 71% வந்து பிளாக் எனர்ஜி தாங்க இருக்குது. அதாவது இருட்டாக தான் இருக்கும்.
31% தான் இந்த மேட்டர் அப்படின்னு சொல்கிறது ஆக்குப்பை ஆகிருக்கு. இப்போ நம்ம பூமியில் நின்றுட்டு மேலே இருக்கிற ஸ்டாரை பார்த்தீங்கன்னா அது ட்விங்கிள் ஆகும், பிளிங்க் ஆகும், ட்விங்கிள் ஆகும். ஏன் பிளிங்க் ஆகுதுன்னா அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் நம்ம பிரபஞ்சத்தில், அதாவது நம்ம பிளானட் எர்த் பிளானட்டுடைய அட்மாஸ்பியரை கிராஸ் பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பலவிதப்பட்டமாக லேயர், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய தூசு பார்ட்டிகல், தூசுக்கள், இவங்கள இதெல்லாம் சேர்ந்து அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியை வந்து ஸ்கேட்டர் ஆகுது. ஸ்கேட்டர் ஆகி நம்ம கண்ணுக்கு வந்து அது பிளிங்க் ஆகுற மாதிரி வந்து சேரும். அதாவது பார்க்கும்போது என்ன பளிச்சு 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 பளிச்சுன்னு பிளிங்க் ஆகும், அந்த மாதிரி வந்து நம்ம சேருது. அது இல்லாமல் இந்த யூனிவர்ஸில் வந்து ஸ்பேஸ் வந்து பிளாக் கலரில் தான் இருக்குது. ஏன் பிளாக் கலர்னு இருக்குன்னா அட்மாஸ்பியர் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. அட்மாஸ்பியர் இருந்தால் தான் லைட் வந்து நமக்கு உருவாகும். எப்படி உருவாகும்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அட்மாஸ்பியர் அந்த ஒளி கதிர்களை வந்து ஸ்கேட்டர் பண்ணும். அப்போ ஸ்கேட்டர் பண்ணும்போது பிரதிபலிக்கும் போது நம்ம பிரபஞ்சத்தில் எல்லாமே லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் அட்மாஸ்பியர் இல்லாதனால அந்த லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகாதனால இன்னும் வந்து பிரபஞ்சம் வந்து இருட்டாக தான் இருக்குது. 71% வந்து இன்னும் இருட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காஸ்மாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிளாக் ஹோலை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த பிளாக் ஹோல் வந்து எத்தனை வருஷம்னு பார்த்தாங்கன்னா 13.2 பில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உலகம் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி தோன்றியதுன்னா 13.7 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த உலகம் வந்து 3-20 பில்லியன் இயர்ஸ்க்குள்ளே தான் உருவாகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் இப்போ டெவலப் ஆன ஸ்டேஜில் அது அக்குரேட்டாக அவங்க சொல்லும்போது 13.7 பில்லியன் இயர்ஸில் இந்த உலகம் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் தாங்க வந்து ரொம்ப அதிகமாக ப்ராமினெண்ட்டாக வந்து யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னா இந்த ஹைட்ரஜன் கேஸ் தான். இது ஒரு ஹைட்ரஜன் எலிமெண்ட் தான். இந்த எலிமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் அவசியமானது இந்த யூனிவர்ஸுக்கு, நம்ம பிளானெட்டுக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம யூனிவர்ஸில் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லோ ப்ராமினெண்ட், லோ எனர்ஜி உள்ள ஒரு இடத்துல தாங்க இருக்கும். ரொம்ப ஹை எனர்ஜி இதெல்லாம் இல்லை, லோ ரொம்ப கம்மியான எனர்ஜி உள்ள ஒரு இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம். அது இல்லாமல் இந்த எர்த்து இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம பிளானட் வேர்ல்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம பிளானட் இந்த பிளானட் மாதிரி இந்த வேர்ல்டு மாதிரி இன்னும் பல உலகம் இருக்கா, வேர்ல்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா 2 டிரில்லியன் கேலக்சி நட்சத்திர கூட்டம் இருக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துலேயும் இந்த மாதிரி சோலார் ஒரு பிளானட் இருக்குது. பிளானட்ஸ் வந்து சுற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு மேபி சோலார் சிஸ்டம் இருக்கலாம், அந்த சன் மாதிரி அதை சுற்றி இந்த பிளானட்ஸ் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கலாம். அதனால் இது மாதிரி நம்ம பிளானட் மாதிரி நம்ம நட்சத்திர கூட்டங்கள் மாதிரி அந்த நட்சத்திர கூட்டங்கள்லேயும் வந்து பிளானட்ஸ் இருக்கானா இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் காஸ்மாலஜிஸ்ட் ரொம்ப சொல்கிறாங்க. அது இல்லாமல் யூனிவர்ஸில் ரொம்ப ஹாட்டஸ்ட்டு பார்ட் எதுன்னு சொல்லுவாங்கன்னா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மையப்பகுதி தாங்க ரொம்ப ஹாட்டஸ்ட்டு, ரொம்ப வெப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் லைட்டு தான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய, யூனிவர்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடியது தாங்க. இங்கே வந்து நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னி பலவித, அதாவது இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடியாக்களை வந்து நீங்கள் மேலே நல்லா டெவலப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.